நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரோஜா, முதல்ல இந்த டீய குடி. இந்த புடி போதும் போதும், இந்த டீய குடி. பரவாயில்லையே, இது ரொம்ப அற்புதமா இருக்கு. என்ன பாக்குறீங்க? நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு 20-25 வருஷமா உன்ன பாக்குறேன். உனக்கு இந்த தையர் கலை ரொம்ப நல்லா வந்துருச்சு. இதுல ஒரு நூல் கூட அப்படி இப்படி போகல, ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாமே உன்னோட அனுபவத்தால வந்தது. இப்போ சந்தியாவுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள உன்ன மாதிரி செய்யணும்னா எப்படி? முடியாதுல்ல. இந்த சரோஜா, நீ வேணும்னா என் மேல கோவப்படு, ஆனா ஒண்ணு, நீயே கொஞ்சம் அமைதியா உட்காந்து இதை பத்தி யோசிச்சு பாரு. நீ இவ்வளவு தூரம் கோவப்படுறியே, இந்த கோவம் சந்தியா மேலதானா இல்ல அந்த பொம்பளைங்க வந்து சிரிச்சிட்டு போனாங்களே அதுக்காக கோவப்படுறியா, இல்ல எதுக்காக? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு சரோஜா, நீ ஒருத்தர் மேல இருக்கிற கோபத்தை இன்னொருத்தர் மேல காட்டுறியா? குடி. சந்தியா, காலேஜ் போறதுக்கு டைம் ஆயிடுச்சுல, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. சரிங்க. ஃபேன்ல இருந்து இவ்வளவு சத்தம் வருது, சரி பண்ணி ஆகணுமே. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பப்போ காலையில் வர சொல்லி இது என்னன்னு பார்க்க சொல்றேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க சந்தியா, 10 நிமிஷத்துல இருந்து கிளம்புறோம். நான் கீழே போய் பாக்குறேன். சரி, சரிங்க. கொஞ்சம் நீ போய் சந்தியாவை கூட்டிட்டு வாப்பா. காலையில தேவையில்லாம அவளை திட்டேன், அக்கா மேல இருக்கிற கோவத்தை நான் சந்தியா மேல காட்டிட்டேன். சந்தியாவுக்கு தைக்கிற வேலையை சொல்லி கொடுக்கணும்னா நான் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். முதல்ல நீ போய் அவளை கூட்டிட்டு வாப்பா. ஒரு மணி நேரத்துக்குள்ள எப்படி தைக்கிறதுன்னு நான் அவளுக்கு சொல்லித்தரேன். இப்ப குளிர்கால வேற ஆரம்பிச்சிருச்சு இல்ல, போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஆனா சந்தியா காலேஜுக்கு போனமே, ஏற்கனவே நிறைய கிளாஸ் போக முடியாம போச்சு. தையல் வேலை நாளை கூட கத்துக்கலாம். என்னப்பா ஆச்சு? அம்மா, அது வந்து சந்தியா எப்பவோ தூங்கிட்டாளே. ஏற்கனவே எல்லாரும் தூங்குற நேரம் ஆயிடுச்சுல, இப்ப அதுக்கு என்ன அவசரம்? இப்போ அவளுக்கு நாளைக்கே நான் சொல்லித்தரேன். நீயும் போப்பா, போய் தூங்கு. போ. ஐயோ ஆண்டவா, எல்லாருக்காகவும் ஸ்வெட்டர் எடுத்து வைக்கணும்னு நினைச்ச மறந்தே போயிட்டேன். நாளைக்கு ஞாபகமா எடுத்து வைக்கணும். இப்ப குளிர் வேற ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆண்டவா காப்பாத்து. Thank you.
என்னங்க என்னாச்சு? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல சந்தியா, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நான் கீழே போய் ஸ்கூட்டர் எடுத்து வச்சிடறேன், நீங்க நீங்க சீக்கிரம் வந்துருங்க. காலேஜ்க்கு வந்தாச்சு. சரிங்க. சந்தியா, நானே வந்து கூப்பிட்டு போறேன். ஏனுங்க, காலேஜ் முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல அவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணுவீங்க? டைம் பாஸ் பண்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இருக்கும். நீங்க காலேஜ் முடிஞ்சோடனே உங்க ஆபீஸ் போன்ல எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வரேன். சரிங்க. சந்தியா சொல்லுங்க, இவ்வளவு பெரிய சுமையை எடுத்து நீங்க எதுக்குள்ள போறீங்க? அப்புறம் எப்படி படிப்பீங்க? கொடுங்க இந்த சுமையை, எனக்கு கொடுத்துருங்க. இல்ல இல்ல இல்ல, நான் ஒன்றும் பேக பத்தி பேசல, நான் பேசுறது நம்ம வீட்டை பத்தி. வீட்டில் நடந்ததை பத்தி தானே யோசிக்கிறீங்க? ஆனா அவசியமா எதை பத்தி யோசிக்காம நீங்க படிப்புல கவனத்தை செலுத்துங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த பத்தினா நீங்க யோசிக்கவே கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டீச்சர் பாடம் எடுக்கும் போது அம்மா திட்டினதை பத்திலாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களால் படிக்க முடியும்? அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் நிம்மதியா போங்க, அது நல்லது. அட, இந்த மாதிரி சிரிச்சீங்கன்னா எப்படி சந்தியா? கொஞ்சம் நல்ல எப்பவும் எப்பவும் சிரிப்பீங்களே. அப்ப சரி, நான் உங்ககிட்ட வழக்கமா சொல்ற விஷயத்த சொன்னா நீங்க தானா சிரிப்பீங்க? இன்னைக்கு அம்மா உங்களை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் சொல்லட்டுமா? நீங்க மேல நம்ம ரூம்ல இருந்தீங்களா? அப்ப நான் கீழே யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே வந்தால. அப்போ அம்மா உங்க கிட்ட என்ன பத்தி என்ன சொன்னாங்க? ஆ சொல்லுங்கள. வரும் சந்தியா, எங்க அம்மா உங்க மேல ரொம்ப நேரத்துக்கு கோவமால இருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க ப்ளீஸ், அம்மா என்ன பத்தி என்ன சொன்னாங்க சொல்லுங்க. எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நல்ல விஷயம் தான் சொன்னாங்க. ஆனா சந்தியா, அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன், நீங்க காலேஜ் போயிட்டு வாங்க, அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ கிளம்புங்க, காலேஜுக்கு நேரமாச்சு. இல்ல போங்க போங்க. சரிங்க. ஐயோ, நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது, அப்படி ஒரு சஸ்பென்ஸ். அது என்னோட இதய துடிப்பு வேகமாயிடுச்சு, கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடிச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த சஸ்பென்ஸ் என் முன்னாடி ஓபன் ஆனதும் எதுவும் சொல்லாத, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் என் மருமக கூடயும் புள்ள கூடயும் சேர்ந்து இந்த சண்டே இந்த படத்தை தான் பார்க்க போறேன். நீங்க முதலே பிளான் பண்ணிட்டீங்க போல இருக்கு. பாப்பு சொல்லுங்க. சந்தியா, அது உங்களோட வண்டியில நான் சில பொருட்களை விட்டுட்டேன். நான் அந்த பொருளை கொண்டு வந்து உங்க வீட்டு வெளியிலயே வச்சுட்டு வந்துட்டேனே, உங்களுக்கு அது கிடைக்கலையா என்ன? நீங்க என் வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? காலையில தான் நான் ஒரு சவாரி விஷயமா உங்க வீட்டு பக்கம் வந்தேன், அதனாலதான் அந்த பொருளையும் கொண்டு வந்து உங்க வீட்டுல கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா உங்க வீட்டு கதவு பக்கம் வந்தோடனே என்ன ஆச்சு தெரியுமா? உங்க மாமியாரோட குரல் கேட்டுச்சு, அதை கேட்டோன்னு நான் அப்படியே நின்னுட்டேன். உங்களுக்கு தெரியுமா, அவங்க உங்களை தான் திட்டிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த மாதிரி நேரத்தில் நான் உள்ளே வந்திருந்தேன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் திட்டு இன்னும் அதிகமாக விழுந்திருக்கும். அதனால நான் அந்த பொருளை வெளியிலேயே வச்சுட்டு கிளம்பிட்டேன். நான் செஞ்சது சரிதானே சந்தியா? ஹாய் ஸ்ரீதர் அங்கிள். இந்த இடத்துல நான் உட்கார போறேன். ஹாய். ஹாய் தீபக். குட் மார்னிங் பிரீத்தி. குட் மார்னிங். குட் மார்னிங் னு சொல்லாத பாப்பு, குட் ஈவினிங் னு சொல்லு. ஆஹா, அது வந்து நீங்க வந்ததோ
இந்த காலேஜோட கார்னர்ஸ் எல்லாம் லைட் ஆயிடுச்சா? அதான் குட் மார்னிங் சொல்லிட்டேன். இது நைட் என்ன தோணல, இன்னைக்கு வேற நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை பாக்கும்போது கேரேஜ்ல இருந்து சர்வீஸ் ஆகி வந்த வண்டி மாதிரியே இருக்கீங்க. பேசி முடிச்சாச்சா? கிளாஸுக்கு போலாம், வாங்க, டைம் ஆகுது, வாங்க 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 போலாம் வாங்க. நீ போய் வேற எங்கயாவது உட்காந்துக்கோ. அண்ணா, நேத்து நான் இங்கதானே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்காக இந்த இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். கிளாஸ் ஃபுல்லா ஃப்ரீயா தானே இருக்கு, எங்க வேணாலும் போய் உட்காரலாமே. டோன்ட் வரி சந்தியா, நீ ஒரு வேலை பண்ணு, ஏ பக்கத்துல வந்து உட்காரு. ஆக்சுவலி லக்கி எப்பவுமே இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு ஆஸ்ட்ராலஜில ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அதனால தினமும் ஸ்டார்ஸோட பொசிஷனை கால்குலேட் பண்ணி சீட்டை டிசைட் பண்ணிப்பான். இப்படி செய்யறதால இவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறான். அதனால நீ என் பக்கத்துல வந்து உட்காரு, ஓகே? முதல்ல ஃபேன் ஆஃப் பண்ணு. நான் பூஜை பண்றது உனக்கு தெரியல? ஒருவேளை யாருக்காவது இந்த ஃபேனால பிரச்சனைனா அவங்க வெளியில போலாம். எவனுக்காக உன் நான் ஏன் கஷ்டப்பண்ணும்? நீயும் இதை தானே சொன்ன. சாப்பிடுறியா? வேணாம். அட லைட்டா சாப்பிடுப்பா. சொல்றேன், சாப்பிடுப்பா. உண்மையே சொல்றேன், நீ சரியான பஞ்ச் கொடுத்த அவருக்கு. தோப்பாரு, உங்களுக்கு எல்லாம் வெறும் பேச மட்டும்தான் தெரியும். 10க்கு 9 மார்க்காவது நீங்க வாங்கியிருக்கீங்களா? நல்லா படிச்சு காட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் உன் வண்டி இருக்கே, அது எப்பவும் ஃபர்ஸ்ட் கியர்லயே நின்றுட்டு இருக்கும். எத்தனை மார்க் வரும் உனக்கு? 0. ஒருவேளை எப்பயாவது படிச்சுட்டா எவ்வளவு மார்க் வரும்? 1. என்ன இப்ப சிரிப்பு வேண்டி கிடக்கு? 1 மார்க்காச்சும் வருது இல்ல பப்பு? நீ எப்பயாவது கிளிய பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். லூசி கிளிய பாத்திருக்கியா? அதையும் பாத்துட்டு தான் இருக்கேன். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஈவினிங் சார். சிட் டவுன். நன்றி சார். இந்த லக்ஷ்மனுக்கு இன்னைக்கு எப்படியாவது நான் புத்தி வர மாதிரி செஞ்சாவணும். பிரீத்தி. பிரசன்ட் சார். ஸ்ரீதர் சார். எஸ் சார். அங்கிள், புருஷோத்தமன் டேபிள் மேல வைங்க. விஜய், இது அந்த லக்ஷ்மன் டேபிள்ல வை. பிரசன் சார். மிஸ்ஸஸ் சந்தியா. சந்தியா. பிரசன் சார். லக்ஷ்மன், அவன் டேபிள் மேல. லக்ஷ்மன். எஸ் சார். பப்பு. பப்பு. ஐயா உள்ளனே. ஐயா உட்காருங்க. இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். எல்லாரும் உங்களோட புக்ஸை வெளில எடுத்துங்க. சார், உங்களை மாலத்தி மேடம் கூப்பிடுறாங்க. எல்லாருமே பேஜ் நம்பர் 24 எடுத்து படிக்க ஆரம்பிங்க, நான் வந்துடுறேன். ஓகே சரிங்க சார். Thank you.
ராகுல், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குப்பையை கொண்டு வந்து ஏன் டேபிள்ல வைப்ப? அங்க சாமி செல் எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப எதுக்கு சும்மா கத்திக்கிட்டு இருக்க? சாயந்தரம் சாப்பிட்டது சரிக்கலையா என்ன? சாப்பிடுறது உனக்குதான் சரிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நீயே ஒரு பெரிய பாவி, என்ன எதுக்கு சாமிக்கு முடிய விட மாட்ட? உனக்கு உனக்கு எதுவுமே தெரியாதடா. சந்தியா, தயவு செஞ்சு நீ உட்கார, டென்ஷன் ஆகாத. இவங்க டெய்லி இப்படிதான் பண்ணுவாங்க. நான் என் டேபிள் மேல சாமி கும்பிடுன்னு நினைக்கிறேன். லக்கி சொன்னா கேளு, வா இப்படி. இந்த டிஃபன் பாக்ஸ்ல என்ன வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த விஷயத்தை போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. சந்தியா, தயவு செஞ்சு எதுவும் பேசிராத. கண்ணு சொல்லுங்க. மந்திர படிக்கிறது மட்டும் இல்லாம எங்களை பேரு பேசுறா. ராகுல், சும்மா என்னோட குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? போடா. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடி உட்காந்து பூஜா புனஸ்காரம் உனக்கு வெக்கமா இல்ல? இதெல்லாம் என்னது? எப்ப பார்த்தாலும் புகைய போட்டு என்னமோ ஊதி ஊதி விக்கிறவன் கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. புரியுதா? உன்னால பாவம் அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு உனக்கு புரியுதா? உன்னாலதானா அவர் கிளாஸ் மாவு வந்தது? புரியுதா? இந்த கிளாஸ்ல நீ இருக்க கூடாது. இன்னைக்கு ஒரு பலி பண்றேன். தைரியம் தான் திருப்பி அடிச்சு காட்டுறான். பேசுவேன். கொஞ்சம் தூரமா இருக்கு. சந்தியா, நீங்க எதுக்கோ கொஞ்சம் கவனமாவே இருங்க. நடுவுல போற ராகுல், தயவு செஞ்சு நீ ஏச்சு கவர்மெண்ட் சொன்னா விஷயம் தானே? இது உனக்கு சின்ன விஷயமா? நீங்க மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரல, என் உயிரே போயிருக்கு மேடம். போய் சொல்றான், இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க மேடம். உன் கையில இவ்வளவு பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு அவனை வெட்ட போனியே, அது என்ன பொய்யா? காலேஜுக்கு கத்தியை கொண்டு வரது வரதானா? உனக்கு எப்ப கோவம் வந்தாலும் சரி, அந்த கத்தியை வழி எடுத்துருவியா? இந்த நிமிஷமே என் கேபினுக்கு வா, உன்கிட்ட நான் முதல்ல பேசி ஆகணும். நீ செஞ்சது மகா பெரிய தப்பு. இந்த தவறை என்னால மன்னிக்கவே முடியாது. என்னோட காலேஜில எல்லாருமே ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கத்தை தவறு விடக்கூடாது. அப்புறம் லக்ஷ்மண், சரி எது தப்பு எதுன்னு முடிவு பண்ற உரிமை இந்த காலேஜில எனக்கு மட்டும்தான் இருக்கு.
அது புரியுற உனக்கு? நல்லா புரிஞ்சிருச்சு மேடம். இந்த கிளாஸ் எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுற மைதானமா ஆக்கிட்டீங்க. இவங்க செஞ்ச வேலையால இன்னைக்கு என் கிளாஸ் நடக்க போறதில்ல. எல்லாரும் நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். ரொம்ப புத்திசாலி மாரி ஓவரா பேசினான்ல, என்னையே இவன் விட்ட வரானா? இப்ப புரிய போகுது. பிரின்சிபல் மேடம் இவனை காலேஜை விட்டே தூக்க போறாங்க. இதெல்லாத்துக்கும் காரணம் பப்பு தானே? பாவம் ராகுலுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? பாவம் பிரின்சிபல் மேம்பர் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. கொடுங்க. எத்தனை நாள் இருக்கீங்க? ஒரு மாசமா. அப்படிங்களா? சொல்றேன். என்னுடைய தயவு செஞ்சு நான் சொல்ல வரத கேளுங்க. இங்க பாருங்க மேடம், நீங்க தேவையில்லாம உனக்கு தண்டனை கொடுக்க வேணாம். ராகுலோட தவறு எதுவுமே இல்லை மேடம். இந்த குறும்பு வேலையை செஞ்சது நான் தான், அதால தான் பிரச்சனை பெருசாச்சு. பாவமான ராகுல் இவன் நல்லா படித்து லாயர் ஆகணும்னு நினைக்கிறான். நீங்கள் இப்போ இப்படி பண்ணீங்கன்னா இவன் படிப்பு வேஸ்ட் ஆகிடும். அப்படி நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சா எனக்கு தண்டனை கொடுங்க மேடம். எல்லாமே என்னோட தவறு தான் மேடம். பப்பு, நீ இந்த விஷயத்தை ஆரம்பித்து வச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ராகுல் அப்படியெல்லாம் கிடையாது. அவன் எதுக்காக இப்படி சண்டை போடணும்? இவன் கத்தியை கையில் வச்சுக்கிட்டு லக்கியை வெட்ட போனதை நான் பார்த்தேன். நான் ஒன்று இவனுக்கு தனியாக தண்டனை கொடுக்கல. நாளையிலேருந்து நீயும் காலேஜுக்கு வரக்கூடாது. நாளைக்கு ரெண்டு பேரும் இங்கே வந்து உன்னுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போகலாம். நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க மேடம். என்ன வேணால் நீங்கள் காலேஜை விட்டு அனுப்பிடுங்க. ஆனால் ராகுல மட்டும் தயவு செஞ்சு போக சொல்லாதீங்க. இந்த விஷயத்தை பத்தி நான் மறுபடியும் பேசுறதுக்கு தயாரா இல்ல மேடம். ஒரு நிமிஷம், ரெண்டு பேரும் இங்க இருந்து போலாம். நான் எல்லாரையும் தப்பா புரிஞ்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது.